அன்பிற்குரிய சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவரும் உலகின் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எளிய மனம் என்ற அற்புதமான ஒரு சிந்தனை, அற்புதமான ஒரு விழுமியம் கிறிஸ்தவர்களுக்கு தேவை. அதை இந்த நாளில் நாம் தியானிக்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எளிய மனம். அதற்கு முன்பதாக இந்த நாளில் ஆண்டவர் ஒரு வாக்குறுதி, இங்கு வந்து போயிரு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற உங்களுக்கு ஒரு வாக்குறுதி. யோசுவா புத்தகம் 5:5. யோசுவா 5:5 அற்புதமான ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் தருகின்றார். வாசிக்கலாம். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், உன் வாழ்நாள் முழுவதும், இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை கழிச்சு இல்லை, அடுத்த வருஷம் மட்டும் இல்லை, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையோடு நான் இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை கை நெகிழ மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். நம்புகிறவர்கள் பிரைஸ் த லார்ட் சொல்லலாமா? பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், எல்லோரும் சத்தமாக இயேசுவே ஆண்டவர். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஆராதிக்கின்ற நம் கடவுள் ஒருபோது நம்மை கைவிடாதவர். வாக்குறுதி கொடுக்கிறார் பாருங்கள், உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு, எவனும் உன்னை அணுகவே முடியாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எளிய மனம் கொண்டவர்களாய் வாழ வேண்டும். எளிய மனம் எவ்வாறு? எளிய மனம் எவ்வாறு? இந்த ஒரே ஒரு கருத்து, இந்த ஒரே ஒரு நல்ல குணம் நம்மிடத்தில் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க மாட்டான். எளிமை. இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோமே, மத்தேயு நற்செய்தி 5:3-10 முடிய உள்ள அந்த இறைவாக்கு, 11:12 அது நம் ஆண்டவருக்காக நாம் துன்பப்படுகிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பேரு. ஆனால் இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்? அற்புதமான ஒரு சுருக்கமான ஒரு மறைவுரை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்தது. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்று கூறுகிறார். இதை பழைய மொழிபெயர்ப்பிலே எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என மொழிபெயர்த்திருப்பார்கள். இந்த புதிய மொழிபெயர்ப்பிலே ஏழையரின் உள்ளத்தோர் என மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏறத்தாழ 2:1 ஏழ்மையோடு இருந்தால் மட்டும் போதாது, நேர்மையோடு, உண்மையோடு, தூய்மையோடு, ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுதுதான் அதுதான் எளிய மனமாக கருதப்படுகிறது. நம்மை பொறுத்தவரை இந்த உலகத்தில் நிறைய பொருள் இல்லாதவர்கள், செல்வம் அதிகமாய் படைத்து வைத்திருக்காதவர்கள் ஏழைகளாக கருதப்படுகிறார்கள். துன்பப்படுகிறவர்கள் ஏழைகளாக கருதப்படுகிறார்கள். ஆனாலும் கூட ஏழையாய் இருப்பார்கள் பொருளாதாரத்தை பொறுத்தவரை. ஆனால் அவர்கள் சிந்தனையோ, அவர்களுடைய செயல்களோ வித்தியாசமாய் இருக்கும். அதைத்தான் நீதிமொழிகளுடைய புத்தகத்தில் நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:9 அதை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள். நீதிமொழிகள் புத்தகம் 13:9 ஒன்றும் இல்லாதிருந்தும் செல்வர் போல் நடிப்போரும் உண்டு. இப்படிப்பட்டவர்கள் எளிய மனத்தவர்கள் அல்ல. ஒன்றும் இல்லாது இருந்தும் செல்வர்களைப் போல நடிப்பவர்கள் உண்டு. அதே வேளையில் மிகுந்த செல்வம் இருந்தும் ஏழை போல் நடிப்பவர்களும் உண்டு. இப்படிப்பட்டது அல்ல எளிய மனம் என்பது. எல்லாம் இருந்தும் இல்லாதவர்களைப் போல நடிப்பவர்கள், எதுவுமே இல்லாதிருந்தும் எல்லாம் இருப்பது போல் நடிப்பவர்கள், இந்த இரண்டுக்கும் இடையில்தான் எளிய மனம் என்பது இருக்கிறது. எனக்கு எல்லாம் இருக்கிறது, அதே வேளையில் நான் அதற்காக ஒரு ஆடம்பரம் தேவையில்லை, எளிமையான ஒரு வாழ்வு, எதுவும் எனக்கு இல்லை, அதே வேளையில் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு நிறைந்த உள்ளம்,
நேர்மையான ஒரு செயல்கள் ஏன் இந்த கொலை இந்த சமுதாயத்தில் இந்த பிரச்சனையில் எதற்காக பெரும்பாலும் பாருங்களே உணவுக்காக அது ரொம்ப கம்மியானது உணவுக்காக என் வீட்டில் வறுமை ஆகவே நான் திருடுகிறேன் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள் நீதிமொழிகளுடைய புத்தகம் இந்த வறுமையினால் பலர் நெறிவிளர்ந்து போகிறார்களே திருடர்களாய் மாறிவிடுகிறார்களே அது குறைவாகத்தான் நடக்கிறது ஆனால் சிலர் அதிகமாக நான் வாழ வேண்டும் நிறைய செல்வம் படைக்க வேண்டும் இன்னும் என்னுடைய செல்வத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக சமுதாய குற்றங்களிலும் ஈடுபடுகிறார்கள் இதை எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து ஒரு ஒரு அழகான ஒரு சிந்தனையோடு நடப்பதுதான் கிறிஸ்தவம் அதைத்தான் நம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் எளிய மனம் என்பது என்ன என்று நீதிமொழிகள் புத்தகம் 30:9 சொல்லுகிறார் பாருங்கள் நீதிமொழிகள் புத்தகம் 30:9 நாம் எப்படிப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும் எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும் இன்னைக்கு நிறைய பணக்காரங்க ஆண்டவரை தேடுவது இல்லை எனக்கு எல்லாம் இருக்கு நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும் யார் ஆண்டவரை தேடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாங்க ஏழைகளாய் இருப்பவர்கள் திக்கற்றவர்களாய் இருப்பவர்கள் எனக்கு வேற வழியே இல்லை ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய மக்கள் ஆனால் எல்லாம் இருந்தும் கூட எளிய மனத்தினராய் இருப்பவர்கள் நிச்சயமாக ஆண்டவரை தேடுவார்கள் அவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு செய்தி எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உம்மை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும் நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும் ஆகவே அதற்கு முன்னதாக அற்புதமான ஒரு செய்தி அதற்கு முன்பதாக நீதிமொழிகள் புத்தகம் 30:8 வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தாரும் அப்பா நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிற பொழுது நம் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற பொழுது அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் அது போதும் அப்ப இது இருந்தால் போதும் நான் திருடனாக மாட்டேன் எனக்கு எல்லாம் இருந்தால் நான் ஆண்டவர் யார் என கேட்க மாட்டேன் இதுதான் எளிய மனம் இதுதான் எளிய வாழ்க்கை இதற்கு அற்புதமான ஒரு உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு எளியவராய் இருந்தார் என்றால் பிலிப்பியருக்கு எழுதின திருமடல் 2:6-11 முடிய உள்ள இறைவாக்குகளில் சுருக்கமாக பவுல் எழுதுகிறார் இந்த உலகை படைத்த நம் கடவுள் இந்த உலகமே அவருடையதுதான் எல்லா செல்வங்களும் அவருடையதுதான் ஆனால் அவர் பாருங்கள் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் இதுதான் எளிய மனம் நான் பெரிய பணக்காரன் தான் நான் பெரிய படிப்பு அறிவாளி தான் ஆனாலும் கூட இந்த ஒரு எளிய மனம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற உன்னதமான ஒரு பாடம் கடவுளாய் இருந்தவர் கூட மனிதராய் வந்து அதுவும் சிலுவை சாவு சாதாரண சாவு அல்ல குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை சிலுவை மரணம் அதையே ஏற்றுக்கொண்டார் என்றால் வெறும் குப்பையிலும் குப்பையாகிய இந்த மனிதர்கள் தூசியிலும் தூசியான மனிதர்கள் நாம் எப்படி நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் இதைத்தான் சிந்திக்க அழைக்கிறது எளிய மனம் படைத்த மக்களாக வாழ வேண்டும் என்ற கருத்து என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவரை முழுமையாய் பற்றி கொள்ளுவோம் அவர்தான் நமக்கு வழி அழகாக முன்னுரையில் வாசிக்க கேட்டோமே அன்னை மரியாள் எளிமையானவராக இருந்தார் மிகவும் தாழ்ச்சியோடு அவர் இருந்தார் இறைவனுடைய தாயாக கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார் இன்னும் அநேக நம்முடைய பைபிளில் வாசிக்கலாம் பல எளிய மனம் உடையவர்களாக ஒரு சாதாரண மனிதர்களாக இருந்தவர்களைத்தான் ஆண்டவர் உயர்த்துகின்றார் அவர்களைத்தான் மேன்மைப்படுத்துகின்றார் அதற்கு ஒரு உதாரணம்தான் தாவீது அரசர் சாலமோனுடைய புத்தகம் 2:6 அதில் நாம் வாசிக்கலாம் 6:6 முழுவதுமே சாமுவேல் 2 புத்தகம்
ஆறாம் அதிகாரம் முழுவதும் நாம் ஒரு செய்தியை வாசிக்கலாம். அங்கு தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை பெலிஸ்தியர்களிடம் இருந்து கைப்பற்றி எருசலேமுக்கு அவர் கொண்டு வருகின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு அதை எடுத்து வருகிறார். அந்த பேழைக்கு முன்பதாக நடனம் ஆடுகிறார். இதில் என்ன என்றால், அவர் ஒரு அரசர், அவர் மிகுந்த பெரிய ஒரு மனிதர், கடவுள் அவரை உயர்த்தி இருக்கிறார். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட இன்று அவர் ஒரு அரசர். ஆனால் அவர் என்ன செய்கிறார், தான் ஒரு அரசன் என்ற ஒரு அகம்பாவத்தில் அவர் மேலே நின்று கொண்டிருக்கவில்லை. எல்லாவற்றையும் துறந்தவராக கீழே இறங்கி சாதாரண மனிதர்களை போல நாம் பார்க்கிறோமே. நம்முடைய தேர் திருவிழாக்கள் எல்லாம் பார்க்கலாம், செத்தவங்க வீட்டிலெல்லாம் பார்க்கலாம், எல்லாம் டப்படிச்சுட்டு ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஆடிட்டு போவாங்களே, அது போல இவர் வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். 14 வாக்கியம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 6:14 வாக்கியம், நாற்பட்டால் நெய்யப்பட்ட யோபோத்தை அணிந்து கொண்டு தாவீது முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். இது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பிடிக்கல. யாரு? அவருடைய மனைவி, சவுளுடைய மகள் மீகா. அவளுக்கு மட்டும் பிடிக்கல. அவ போய் சொல்றா பாருங்க, எவ்வளவு ஒரு நக்கல் அவ சொல்றா பாருங்க. 20 வாக்கியத்துல தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார். அப்போது சவுளின் மகள் மீகாள் தாவீதை எதிர்கொண்டு, இழிந்தவன் ஒருவன் வெக்கமின்றி தம் ஆடைகளை கலற்றுவது போல இஸ்ரேலின் அரசர் தம் பணியாளரின் பணி பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கலற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் செய்தார். ஏளனம் செய்தார். என்னையா நீ இவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம் இப்படி கீழ்த்தரமா போய்? அவர் சொல்லுகிறார் பாருங்கள், தாவீது இதுதான் எளிமையான மனம், இதுதான் நாம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், ஆண்டவரின் மக்கள் மீது இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் உன் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன், நான் என்னை இன்னும் கடையனாக்கிக் கொள்வேன், என் கண்முன் என்னை தாழ்த்தி கொள்வேன், நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன். இதுதான் தாவீதுடைய பதில் மீகாவுக்கு. ஆண்டவர் தாவீதின் மகள் மீகா பிள்ளை பெறாமல் மலடியாகவே அவர் வைத்திருந்தார், மலடியாக்கப்பட்டால் என்று கூறப்பட்டிருக்கிறது. நாம் தாழ்ச்சியோடு இருப்போம். நாம் எவ்வளவு பெரிய திறமையை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் பெரிய பெரிய அலுவலர்களாக இருந்தாலும் சரி, தாழ்ச்சியோடு இருப்போம், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். Praise the Lord. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க. இன்று முடிவு செய்கின்ற என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். எளிய மனத்தோடு, ஏழைகள் மீது இரக்கத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது, வாழுகின்ற பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி இதுதான், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆனால் அவர் முன்பதாக நாம் நம்மை தாழ்ச்சி உடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் உண்ணா நோன்பு இருந்து ஆண்டவரை தேடுகிறார்கள். இந்த வரக்கூடிய இந்த தவக்காலத்தில் அற்புதமான ஒரு செய்தி இது. நாம் ஆண்டவரை தாழ்ச்சி எப்படி என்றால், நம்மை இந்த உலக மக்களை பொறுத்தவரை 40 நாம் தவம் இருந்து நோன்பு இருந்து நம்முடைய உடைகளை எல்லாம் மிகவும் ஒரு சாதாரண உடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து நாம் வேண்டுதல் செய்து கொள்ளுகிறோம். இது நம்முடைய பார்வையில் நாம் என்ன சொல்லுகிறோம், இதுதான் தாழ்ச்சி, இதுதான் எளிய மனம் என்று நினைத்து கொள்ளுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த நோன்பை குறித்து வேறு விதமாக அவர் சிந்திக்கின்றார், நம்மை சிந்திக்க அழைக்கின்றார். என்னுடைய மக்கள் நீங்கள் எப்படி நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு நாம் நடந்து செல்கின்றோம், அதுதான் நாம் நோன்பு என்றும் எளிமை என்றும் நினைத்து கொள்ளுகின்றோம். அது மட்டுமல்ல, அதுவல்ல, அதைவிட மேலாக ஏசாயா இறைவாக்கினர் 58:6-7 இந்த வாக்கியங்களில் அவர் சொல்லக்கூடிய அற்புதமான செய்தியை பாருங்கள். எளிமையாக இருக்க விரும்புகிறவர்கள், தங்களை ஒடுக்கிக் கொள்ள விரும்புகிறவர்கள், அந்த நோன்பு இருந்து நாம் இறைவனை காண வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பாடம். எளிய மனத்தோராய் வாழ விரும்புகின்ற நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு செய்தி ஏசாயா இறைவாக்கு 58:6 அந்த 5 அவர் சொல்லுகிறார், ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையானால் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்ளுவது
ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்ளுவதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள்? அது அல்ல. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும், நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும், எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தெரிந்து கொள்ளும் நோன்பு. இதுதான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளக்கூடிய நோன்பு. இதுதான் எளிய மனத்தினர் செய்யக்கூடிய ஒரு செயல். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பது, தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. இந்த செயல்களை செய்கிறவர்கள் நிச்சயமாக எளிய மனம் படைத்தவர்கள். எளிய மனம் படைத்தோரே, விண்ணரசு உங்களுக்கு உரியது, விண்ணரசை நீங்கள் உரிமையாக்கி கொள்ளுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். நான் ஒரு செய்தி ஒன்றை வாசித்தேன். வேலூர் மாவட்டத்தில் பேனாம்பட்டு பெரிய பள்ளம் என்ற ஒரு ஊரை சேர்ந்த முருகன், போயர் சமூகத்தை சேர்ந்தவர். நம்ம ஊரில் அந்த சமூகம் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. பன்றிகளை மேய்க்கின்றவர் ஒரு சமுதாயம், எளிமை ஏழ்மை. அதே ஊரை சேர்ந்த பணக்காரர் ஒருவரிடத்தில் 30,000 ரூபாய் வட்டிக்கு வாங்குகின்றார், கடனாக வாங்குகின்றார். அதை வைத்து அவர் பிழைக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். வட்டி வீதம் எவ்வளவு தெரியுமா? 1 ரூபாய். 10 ரூபாய்க்கு 1 ரூபாய், 100க்கு 10 ரூபாய் வட்டி. வெறும் 30,000 ரூபாய் அவர் கொடுத்தார். அவர் கொடுக்கின்ற பொழுதே அவர் வீட்டு பத்திரம், அது என்ன ஒரிஜினல் அசல் வச்சிருக்கிறார்களோ அந்த பத்திரத்தை வாங்கி கொள்ளுகிறார். அதே போன்று வெத்து பத்திரத்தில் கையொப்பமும் வாங்கி கொள்ளுகிறார். நீ கொடுக்க வேண்டும். 3 ஆண்டுகள் வட்டி மட்டுமே அவர் செலுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1,900,000 ரூபாய் வட்டி மட்டுமே அவர் செலுத்தியிருக்கிறார். 30,000 ரூபாய் அவரால் கிடைக்கவில்லை. 5,000, 10,000, 2,000 கிடைக்கிற பொழுது வட்டியாகவே கொடுத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் எனக்கு 3,00,000 ரூபாய் நீ தர வேண்டும், இல்லை என்றால் உன் வீட்டை எழுதி கொடு, மிரட்டுகிறார். வேறு வழி இல்லாமல் காவல் நிலையத்தை அணுக வேண்டியிருக்கிறது. காவல் நிலையம் யார் சார்பாக இருக்கும்? பணக்காரன் சார்பாகத்தான் இருக்கும். நீதிமன்றமும் கூட பணக்காரர்கள் சார்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நீதி கிடைக்காதவர்கள் எங்கு செல்ல வேண்டும்? ஆண்டவரிடத்தில் தான் செல்ல வேண்டும். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த மக்கள், நம்மிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை மக்கள், பாருங்கள், நீங்கள் ஒருபோதும் வட்டிக்கு கொடுக்க கூடாது. உங்கள் இனத்தவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நீ வட்டிக்கு கொடுத்தால் ஈட்டியை போல அவனிடத்தில் இருக்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இணைச்சட்டம் 15:11 உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர். எனவே நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறேன், உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவர்களுக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கும் உன் கைகளை திற, தாராளமாக நீ கொடு. விடுதலை பயண நூல் 22:25 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவனுக்கு நீ பணம் கொடுப்பாயானால் நீ அவர்கள் மேல் ஈட்டிக்காரன் ஆகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. எதற்காக அவன் வட்டி வந்து கேட்கிறான்? என்னால் முடியல. முடியாதவனிடத்தில் தான் வட்டி. ஆனால் இதே சூழல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போருக்கு என்ன நடக்கிறது? ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்களுக்கு என்ன நடக்கிறது? அரசர்கள் புத்தகம் 4:1-10 முடிய உள்ள இறை வாக்குகளில் அற்புதமான ஒரு செய்தியை ஆண்டவர் இங்கு வைக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய மக்கள் ஏழைகளாய், திக்கற்றவர்களாய், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி வட்டி கடனில் தவித்து கொண்டிருக்கிறீர்களா, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அரசர்கள் 2:1-10 முடிய உள்ள இறைவாக்கு, இறைவாக்கினர் குழுவைச் சேர்ந்த ஒருவரின் மனைவி எலிசாவிடம் வந்து கதறி அழுகிறார். எலிசா என்ற இறைவாக்கினர், இறைவாக்கினர் குழுவைச் சேர்ந்த ஒருவருடைய மனைவி என்ன வந்து சொல்லுகிறார்? ஐயா, கடன்காரன்,
கடன்காரன் வந்து வட்டி மேல் வட்டி அதிகமாய் போய் என் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் பிணையாக இழுத்துச் செல்லுகிறான். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை, என் பிள்ளைகளை காப்பாற்று. எலிசா சொல்லுகிறார், உன் வீட்டில் என்ன வைத்திருக்கிறாய்? என்னை தான் வைத்திருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, சிறிதளவு என்னை மட்டும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எலிசா சொல்லுகிறார், உன் பக்கத்து வீடுகளில் எல்லார் வீடுகளிலும் இருந்து நிறைய கிண்ணங்கள் குடங்களை நீ வாங்கிக்கொள், அதில் இந்த எண்ணெயை ஊற்று, அதை விற்று நீ பிழைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆச்சரியம், அதிசயம் ஆண்டவர் நிகழ்த்துகிறார் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இருப்பதோ கையளவு எண்ணெய், இது மட்டும் தான் இருக்கிறது, அது போதும் ஆண்டவருக்கு அதிசயங்கள் செய்வதற்கு. பக்கத்து வீட்டிலிருந்து நிறைய பாத்திரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார்கள், எண்ணெயை ஊற்றினார்கள், பாத்திரங்கள் நிரம்பியது, எண்ணெய் நிரம்பி அந்த பாத்திரங்களில் எல்லாம் நிரப்பி ஆயிற்று. வேறு ஏதாகிலும் பாத்திரம் உண்டா? இல்லை என்று பிள்ளைகள் சொல்ல, அத்தோடு அந்த எண்ணெய் நின்று தீர்ந்து போனது. அதை விற்று அந்த கடனை அடைத்து மீட்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். அதைத்தான் இந்த வாக்குறுதி, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னை கைவிட மாட்டார், உன்னை கை நெகிழவும் மாட்டார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள், ஆண்டவரை நீ பற்றிக்கொள், எந்த வகையிலும் உனக்கு உதவி செய்து உன்னை மேன்மைப்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் சமாதானமும் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கி உங்களை என்றும் காத்து வழி நடத்துவதாக. ஆமென்.